கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த காலவழியில் யார் என்று சங்கீத மூலமாக கத்திர நாமத்தை நாமத்துக்கு சோத்திரம் இன்று நாளைக்காக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் சங்கீதம் அறுபத்தி ஒன்று சபையின் முறையின்படியாக வாசிக்க தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருவமாயிருக்கிறே இருந்தீர் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுபவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும்

இந்த த லாஸ்ட் வேர்ல்டு ஆனால் அந்த இடத்துல அந்த இடத்தை கூப்பிடும் பொழுது என்னுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன் ஒரு ஒருவருண்டு அமேன் இந்த காலவழியிலே ஹர்மியாவுலே நாம் வந்திருப்பது தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஏகோபித்து சேரியங்களேன் கர்த்தாவில் எல்லோருக்கும் உன்னதே கத்தாதி கர்த்தனேன் மெய்யான தேவ மனிதன் நீர் வாழ்கை இயேசுவே லோயா கத்து நாமத்துக்கு சோத்திர உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி நாம் தேவனை மேம்படுத்தி பாடுவோம் தேங்க்யூ லோ மூலமாக கத்த நம்ம வழிநடத்துகிறார் இது அவர் மாத்திரம் ஜெயிச்சு போகிற தேவன் அல்ல அவர் ஜெய பாதையிலே நம்மையும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த தேவன் பாதியில் வந்த தேவன் அல்ல அநாதி தேவன் அநாதி தேவனே ஹலல் தொடர்ந்து கரங்களை தட்டி நான் பாடுவோம் தேங்க்யூ ஜி அருமையாளன் இன்றைக்கு சங்கீதத்தில் வாசித்தோம் அருமையாளன் எனக்கு எட்டாத உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் நான் நினைச்சு பார்த்தா கூட அங்க போக முடியாதுமா அப்படிப்பட்ட இடத்துக்கு என்னை தூக்கி கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார் உச்சாக கரங்களை தட்டி நான் பாடுவோம் ஆதார இருந்தபடினால் ஸ்தோத்திரம் இம்மட்டும் வழிநடத்தின தேவன் தொடர்ந்து எங்களை வழிநடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து சாட்சி ஆராதனை எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசுரிதை வழிநடத்தி ஈசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே இந்த காலவழி இலக்கத்து வசனத்தை நாம் கடந்து போகலாம் கடந்த இரண்டு வாரமாக பார்க்கிற செய்தி எத்தனை பேர் கவனிக்கிறீங்க தெரியல கவனிச்சிங்கன்னு தெரியல நாம் பார்த்த காரியம் முதல் வாரம் பார்த்த காரியம் அறியாத பாதைகளை நடக்க பழகுதல் இன்றைக்கி பல காரியங்கள் உள்ளே நாம் பழகின இடத்துலையே அப்படியே இருந்துகிட்டு இருக்கோம் பழகின இடத்துல உட்காந்துருப்போம் பழகின விதத்திலே ஆராதிப்போம் அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றினாலே கோச்சிக்கும் சரிங்களா ஆனால் வேற வழி இல்லை கத்தர் என்ன பண்ணுறார் இந்த புதிய பாதையில் இந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கொரோனா வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது ஸோ வீ ஹாவ் டு லேர்ன் டு வாக் தி அன்சார்ட் டெரிட்ரி அருமையாக இது வரைக்கும் போகாத இதுவரைக்கும் செய்யாத அருமையாக உள்ள காரியங்களை செய்ய நீங்களும் நானும் பழகிக்கொள்ள வேண்டும் இந்த புதிய பாதையில் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அருமையாவில் போன வாரத்தில் பார்த்த காரியம் நீ அறியாதது நீ நீ அறிந்தது நீ அறியாத நன்மைகளை பெறாதபடி தடை செய்கிறது நீ அறிந்த காரியங்கள் நாம் இதுவரைக்கும் தெரிந்த காரியங்கள் என்ன நடக்குதுன்னா அருமையாவில் தெரியாத காரியங்களிலே தெரியாத நிலையிலே சில நன்மைகளை கத்திர வைத்திருக்கிறார் ஆனால் நமக்கு ஒரு ஒரு சங்கோச்சம் நமக்கு வந்து இது தெரில எனக்கு முடியல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறோம் பல நேரங்களில் மறுப்பை தெரிவிக்கிறோம் கத்தருடைய பிள்ளையே இன்றைக்கு காடஸ் கெப் சட்டன் பிளெஸ்ஸிங்ஸ் இன் தட் அன்னோன் டெரிடரி அறியாத பாதையிலே இடங்களிலே ஒரு நன்மையை கத்திர வைத்திருக்கிறார் ஆகியால் விசுவாசித்து நடப்போம் அருமையில பவுலுக்கு எங்கே போகிறான்னு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் அவியான நடத்துகிறார் ஆமாம் ஹலோ லூயா இந்த நாளிலே நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு நிலையற்ற வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தை தருகிறார் நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயத்தை தரு இதுவரைக்கும் அருமையாக உள்ள இருந்த காலங்களை காட்டிலும் இந்த காலம் ஒரு உண்மையாகவே நிலையற்ற ஒரு காலி காலமாய் காணப்படுகிறது எதில் எடுத்தாலும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை ஒரு நிச்சயமாக ஒரு காரியத்தை சொல்ல முடியல ஒரு காரியத்தை நம்பி செய்ய கூடாத ஒரு காரியம் ஐயா வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்பி செய்யக்கூடாத நிலையற்ற நிலை காணப்படுகிறது ஆமாம் நாளுவியாம் ஆனால் இந்த நாளிலே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு கற்று நிச்சயத்தை தருகிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையாவில் இந்த ஆலயத்தை கட்டுகிற அந்த அந்த கட்டுமான பணியின் நாட்கள் கிட்டத்த ஒரு ஏழு வருஷம் எடுத்துச்சு இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு மிக மிக ஒரு இக்கட்டான ஒரு காலம் அது ஒரு மிக கடினமான ஒரு ஒரு காலகட்டம் அது அப்பா தொண்ணூற்றி நான்கில் மறித்து போனாங்க மறுத்த பிறகு தொண்ணூற்றி ஆறில் இந்த கட்டுமானப் பணியை ஆரம்பித்தோம் தொண்ணூற்றி ஆறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இந்த ஆலய கட்டுமானப் பணியில் பங்கு பெற்றோம் அப்போலாம் நிறையா ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஏசி இல்லைன்னா ஒன்று ஃபேன் கேட்குறோமே அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா காம்பவுண்ட் வாழையே கிடையாது எல்லாமே இடிஞ்சு போச்சு இடித்த பிறகு போது ஜாலி இடிச்சாச்சு அதுக்கப்புறம் இப்படி கட்டுறது கட்டுறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையிலே கடந்து வந்தோம் கத்தரானால் கிருபழ இருந்தார் அந்த நாட்டில் எனக்கு சொந்தக்கார ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்க சின்ன கவனி உனக்கு காசெல்லாம் தேவைப்படும் நீ என்ன பண்ணு ஒரு அவங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சாங்க அவன் சொன்னாங்க நீ வந்து இன்சூரன்ஸ் கட்டாக எடுத்துக்கணும் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க உங்கள் அப்பா இறந்துட்டார் உங்கள் அப்பா ஒன்றுமே உங்களுக்காக ஒன்றை சேர்த்து வைக்கல இது வைக்கல எல்லாம் சொல்லிக்கிட்டு நீயா அது என்ன பண்ணும் இந்த பாலிசி எடுத்துக்கோ இது வருங்காலத்துக்கு நல்லது இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்கணக்கில் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிணாங்க வேணா வேணால் கடைசி ஓரளவுக்கு சொல்லி அமுச்சு விட்டேன் அருமையா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஆன்சூரன்ஸ்னால் என்னம்மா காப்பீடு என்ன இன்சூரன்ஸ்னால் என்னம்மா என்னங்க சொல்லுங்களேன் இன்சூரன்ஸ் எதுக்கு எதுக்கு இன்சூரன் நீங்கள் வண்டி வாங்குறீங்க வண்டி வாங்கினா என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் வேணும் நீங்கள் போயிட்டு போயிட்டே இருப்பீங்க புது வண்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு வேளை உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா ஸோ வண்டி வாங்கின உடனே எதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் அதான இன்சூரன்ஸ் அதுக்கு தான இன்சூரன்ஸு அப்புறம் இன்னைக்கு தெப்ட் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு பொருள் வாங்குறீங்க நாளைக்கு ஒரு உள்ள திருடம் வந்து இப்போ கோயிலுக்கு வந்துருக்கிறீங்க சரியா அதுக்கெல்லாம் என்ன பண்ணிடணும் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும் தெப்ட் இன்சூரன்ஸ் ஐயா எல்லாம் இன்சூரன்ஸ் தெரியுமா வாட் இஃப் ஒருவேளை இது திருடு போயிட்டா திருடு போயிடுச்சுன்னா ஒருவேளை உடஞ்சி போயிடுச்சுன்னா ஒருவேளை நஷ்டமாயிடுச்சுன்னா ஒருவேளை நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா அதான லைஃப் இன்சூரன்ஸ் ஐயா இன்னைக்கு இன்சூரன்ஸ் எதை பேஸ் ஒருவேளை இந்த கெட்டது நடந்தா அதுக்கு நீ ஆயத்தமா இருக்கணும் இந்த இன்சூரன்ஸ் காரியமே எதை வைத்து செயல்படுகிற என்றால் பயத்தை வைத்து பயத்தை வைச்சோங்க பயம் காட்டி பாருக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிடும் நாளைக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் யோசிச்சு பிரயோசனம் இல்லை அதோட இப்பவே என்ன பண்ணு வாங்கி வச்சுக்கோ வாங்கி வச்சுருக்கோம் அருமையாக உள்ள இது பெரிய ராக்கெட் சரி இதுக்கு மேலே பேசினா அப்புறம் கவர்மெண்ட் நம்மளை கேள்வி கேட்கும் ஸ்தோத்திரம் ஐயா இன்றைக்கு கவனிக்க வேண்டிய என்ன ஒரு நிலையற்ற வாழ்க்கையை வாழ்கிறோம் ஸோ இவங்க வந்து கேட்டாங்க அது குறிப்பாங்க அந்த நாட்களில் நிறைய பிரச்சனைமா எனக்கு இருந்துச்சு ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் வந்துட்டு இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு வந்து பாச பாசு பாசு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க கையில் காசு இல்லை ரொம்ப கஷ்டம் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் ஒரு லட்சம் கொடுத்தா அதுவும் இது பாஸ்டர் ஸ்கீம் இது ஜெர்மன் தேசத்துலேருந்து ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது இதை பண்ணுது நிறைய காசு கோடி கோடி காசு இருக்குது இதில் என்னன்னா நீங்கள் ஒரு லட்சம் கொடுங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சி லட்சம் சொன்னாங்க வேணாம் ரொம்ப தொல்லை பண்ணாங்க வேணாம் வேணாம் சொல்லி அமுச்சு விட்டார் கடைசியில் பார்த்தா ரெண்டு வாரத்தில் பேப்பர் வந்துச்சு இந்த கேஸ் பேப்பர்லேயே வந்து இது ஒரு பெரிய திருட்டு கேஸ்ன்னு சொல்லி அதை சம்மந்தப்பட்டவெல்லாம் உள்ளே தள்ளிட்டாங்க உள்ளே தள்ளிட்டாங்க அந்த நாட்களில் என்ன தெரியுமா பண தட்டுப்படி ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுற நாற் நாட்களெல்லாம் பணத்தை வைத்து சோதனைக்காரன் வந்து சோதிச்சான் என்னைக்குமே சோதனைக்காரன் அப்போதாம் வருவான் கஷ்டப்படுற நேரத்திலலாம் வந்து என்ன பண்ணுவான் காசு காட்டி சோதிப்பான் சோதிப்பான் அந்த நாட்களில் இன்னொரு சோதனை வந்துச்சு ஒருத்தர் வந்தவர் வீட்டுக்கான கடைப்பிரியில் இருக்கணும் அவர் வந்து சொன்னார் என்னால் அழகாக கலர் கலர் புக்கெல்லாம் காட்டி கொண்டாந்து இது இந்த ஸ்கீமில் சேருங்க இது சேருங்க என்னன்னா ஆம்புவேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த நாட்களில் ஆம்புவே அப்போல்லாம் புதுசு நிறைய பேருக்கு ஆம்பு தெரியாது அந்த நாட்களில் வந்து சேர்ந்தாங்க நிறைய பாஸ்டர் மாதிரி தான் சேர்ந்துருக்கிறாங்க நீங்கள் சேருங்க கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் கிறிஸ்டியன் இது ஆம்பேயெலாம் பார்த்து இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர்லாம் நிறைய அழகாக ஃபோட்டோலாம் காட்டினாங்க நீங்கள் இதை சேர்ந்து இதை சபையில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இதை கொஞ்சம் அப்படி காட்டி விட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லாம் உங்கள் சந்ததி உட்காந்து சாப்பிட்லாம் ஏன்னா யார் பண்ணுவாங்க அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க நீங்கள் காட்டி விட்டீங்கன்னா போதும் நீங்கள் அப்படி உட்காந்து சாப்பிட்லாம் நீங்கள் சர்ச் பில்டிங் கட்டிக்கலாம் இதை கட்டிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் எனக்கு இதெல்லாம் தெரியல உடனே அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னப்பா இவங்க ஆம்பு என்னமோ சொல்கிறாங்களே என்னப்பா அப்பா சின்ன தயவு கவனி நம்மளுக்கு ஆம்பு எல்லாம் வேணாம் நமக்கு அயாம்தவே போதும் அயாம்தவே போதும் வே போதும் ஐயா நல்லா கவனிங்கம்மா இன்றைக்கு அநேக விதத்தில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை நாடுகிறதை பார்க்கிறேன் ஏனென்றால் நம்பிக்கையற்ற நிலை

அஷ்யூரன்ஸ் இருக்கு ஹலோ லூயா ஹலோ லூ இந்த காலவழியில் கத்தருடைய பிள்ளைகளா கத்த நமக்கு சில நம்பிக்கை நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார் சில நிச்சயம் அநேக நிச்சயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சில நிச்சயங்களை மாத்திரம் இந்த நாளிலே பார்க்கலாம் மத் மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் மத்தையு ஒன்பது ரெண்டு படுக்கையிலே கிடந்த அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாத ஒரு திமிர்வாதக்காரன் நிறைய வாதத்தில் ஒரு வாதம் என்ன வாதுங்க திமிர்வாதம் ஐயோ ஆண்டு வரே இன்னைக்கு படுக்கையில் திமிர்வாதம் இருக்குது உட்கார்ந்த இடத்துல திமிர்வாதம் இருக்குது சரியா இந்த வாதம் வந்து திமிர்னால வரக்கூடிய வாதம் ஆ சரி திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள் மகனே திடன்கொள் திடன்கொள் உன் பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற நிறைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கு ஆண்டு சொல்லக்கூடிய காரியம் திடன்கொள் சேரப் இந்த பாவம் மன்னிப்பு இருக்கே இந்த பாவம் மன்னிப்பை குருத்தனை மறந்து கொள்ளலாம் இந்த நாளில் பார்க்கும்போது நீங்கள் நான் ஒரு பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை பெற வேண்டும் ஒரு நிச்சயம் இருக்குங்க என்ன நிச்சயம்னா பாவம் மன்னிப்பின் நிச்சயம் பாவம் மன்னிப்பு நிச்சயம் பெறுவதற்கு முதலாவது மன்னிப்புனா என்ன தெரியணும் ஏன்னா நீங்களும் நான் வசிக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா பழி வாங்குகிற உலகம் சரியா எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணு போகணும் ஒரு கண்ணு போகணும் அந்த பழி வாங்கணும் ஏதாவது செய்யணும் ஆண்டு வரை ஏதாவது செய்யுங்க அவளை அடிங்க அடித்தான் எனக்கு சோத்திரம் சோத்திரம் கத்த நீ நல்லவர் பழி வாங்குற ஒரு எண்ணம் பழி வாங்கலை எண்ணம் அருமையான சபையிலும் உண்டு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு அதனால் பொதுவாக பழி வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரிவெஞ்ச் ரெட்ரிபியூஷன் அருமையான பனிஷ்மெண்ட் இது தாங்க நம்ம வாழ்க்கையில் இல்லை அட்டி அட்லீஸ்ட் என்ன பண்ணோம் கொஞ்சம் ஃபைனாக தான் என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபைன் கட்டினா தான் எனக்கு எப்படி எனக்கு ஃபைன் நான் ஐல் பி ஃபைன் ஒன்லி வென் தே ஃபைன் ஆ மேன் ஐயா நல்லா கவனிங்கம்மா இன்றைக்கி அவங்க அபராதம் கட்டணும் அபராதம் கட்டாட்டி எனக்கு எனக்கு அப்சர் அது எப்படி கட்டாமல் போகலாம் நான் கட்டணேன் அவங்க ஏன் கட்டல அவங்க கட்டட்டும் ஆ கட்டிட்டாங்களா ரைட்டு எனக்கு திருப்தி ஏனென்றால் பழி வாங்குகிற எண்ணம் வரம்பி அவ்வளோ உண்டு இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் நான் எப்படி மன்னிப்பை அறிந்து கொள்வது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டில் பார்க்க வேண்டும் என்றால் மன்னிப்பை குறித்து சில இடத்துல பார்க்குறோம் மன்னிப்பை குறித்து அறிந்தால்தான் மன்னிப்பை ரசிக்க முடியும் பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக நியாய பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுத்தார் இன்னும் ரிசர்வல் மக்கள் என்னென்ன பிரகாரமாக வாழ வேண்டும் என்னென்ன தவறு செய்தால் என்னென்ன தண்டனை என்று சொல்லி அந்த நாட்களில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு காலம் அந்த காலத்தில் வேதத்தில் குறிப்பாக நான்காம் அதிகாரத்தில் மன்னிப்பை குறித்து ஆண்டு சொல்லுகிறார் மன்னிப்பை குறித்து வாசிக்கலாம் நாலாம் அதிகாரம் இருபதாம் வாசிக்கலாம் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இருபதாம் வசதி வாசி அப்பொழுது அது அவளுக்கு மன்னிக்கப்படும் இருபத்தி ஆறாம் வாசிக்கலாம் அதன் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பை போல பலிபிடத்துமே தகனித்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபிடத்தின் மேல் கத்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவனமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அறிவியல இந்த அதிகாரத்தில் மறுபடியும் மறுபடியும் பார்க்கிற காரியம் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிப்பு என்பது ஒரு நிபந்தனையாய் கொடுக்கப்பட்டது இதை நன்றாக கவனிக்க வேண்டும் என்றால் அருமையாவில் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் வாசிக்கலாமே பதிமூன்றாம் வசனம் நாலு பதிமூணு இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து எப்படி செஞ்ச பாவம் அறியாமையினால் அறியா அறியாத பிள்ள தெரியாம செஞ்சிச்சு அது உனக்கு மன்னிக்கப்படும் ஐயா இது மன்னிக்கப்படணும் நிபந்தனை என்ன பதிமூணாம் வசதி வாசிக்கிறோம் ஒருத்தன் அறியாம செஞ்ச பாவம் தெரியல அவனுக்கு தப்புன்னு அவனுக்கு தெரியல அவனுக்கு சொல்லலை இது நோ இன்ட்ரின்னு சொல்லுங்க போயிட்டு என்ன இது ஐயோ நோயின்ட்ரியா எனக்கு தெரியும் அவன் போட்டிருக்கேன் ஐயோ நான் பார்க்கவே இல்லையா கவனிக்கவே இல்லையே தெரியாமல் சா தெரியும் இந்த ஒரு வாட்டி தெரியாமல் செஞ்சுட்டேன் ஐயா இங்கே வாசிக்கிறோம் தெரியாமல் செய்த பாவம் இருக்கு பாருங்க முதல் இது தெரியாத செஞ்ச பாவமாக இருக்கணும் அது மாத்திரமல்ல அடுத்த தொடர்ந்து வாசிங்கன்னா இந்த வசனெல்லாம் வாசிங்கன்னா என்ன இருக்கும்னா நீ தெரியாமல் செஞ்ச பாவம்லாம் இருக்கட்டும்ப்பா நீ என்ன பண்ணு ஒரு ஒரு காளையை கொண்டு ஆட்டை கொண்டு வா எல்லாம் கொண்டாந்து என்ன பண்ண நீ எதுக்கு தெரியாத செஞ்ச பாவத்துக்கு நல்லா கவனிங்க தெரிஞ்ச செஞ்ச பாவத்துக்கு இல்ல இது முதல்ல தெரியாத செஞ்ச பாவமா இருக்கணும் என்ன பண்ணும் அதுக்கு வேண்டிய பிராயச்சித்தமாகிய பலியை கொண்டு வரணும் கொண்டு வந்து பலி செலுத்தினா அது உனக்கு ஏற்பாட்டு மன்னிப்பு என்பது நிபந்தனைக்கு உட்பட்டது இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்கள் நானும் தெரியாம தப்பு செஞ்சோன்னு பழைய பாட்டில் மன்னிக்கப்பட்டதெல்லாம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் செஞ்ச அறியாமல் செய்த பாவம் இது அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அருமையாவில் ஐந்தாம் அதிகாரத்தை கடந்து வரலாம் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிற காரியம் சின்ன சின்ன காரியமாக பெருசுலாம் கிடையாது வாசிக்கலாமே ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வாசிக்கலாம் அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அறியாம தொட்டால் தொட்டா அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான் தீட்டும் குற்றமும் உள்ளவனா என்னது த ஒண்ணு இல்லம்மா என்ன பண்ணுங்க வீட்டில வந்து தவளை வந்து தவளை என்ன பண்ணிட்டீங்க தவளையா தொட்டுட்டீங்க கவலைதான் உங்களுக்கு தொட்டு ஏன்னா அது என்னதுங்க அசுத்தம் ஏதாவது ஒரு அசுத்தமான மிருகத்தை தெரியாம தொட்டுட்டீங்க ஆண்டு என்ன பண்ணலாம் கண்டுகா முட்டிரலாம முட்டிரலாமே ஐயா இந்த பாவத்து கூட தெரியாம செஞ்ச ஆனாலும் குற்றம் குற்றம் அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட பாவத்து கூட என்ன பண்ண தெரியுமா நீ பலி கொண்டாடணும் தெரியாம செஞ்ச பாவம் இது அடுத்தது அற்ப பாவம்ப்பா இது இதெல்லாம் பெரிய தப்பா இது இதெல்லாம் பெரிய தப்பா தப்பு தப்புப்பா அதுக்கு என்ன பண்ணி ரத்த சிந்தி பலி செலுத்தி ரத்த சிந்தினாதான் அந்த பாவம் மன்னிக்கோட வாசிக்கலாம் தோட வாசிக்கலாம்ப்பா அல்லது எந்த அசுத்தனாயினும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவன் ஆவான் ஆமேன் மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினானாலும் ஒருவன் தீமை செய்வதற்காவது நன்மை செய்வதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதிரினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் ஸ்லிப் ஆஃப் த டங் பா வாய் தவறி வந்துருச்சுங்க சாரி 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 தெரியும் சொல் வாய் தவறி வந்துருச்சு அப்படி செஞ்சினா தொடர்ந்து வாசிக்கலாம் இப்படிப்பட்டவையில் ஒன்றில் ஒருவன் குற்றம்லோனாய் குற்றம்லோனாகும் போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கத்துடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாத வசதி படலனா அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் இரண்டு காட்டு புறாக்களையாவது காட்டு புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கத்துடைய சன்னதியில் கொண்டு வர கடவன் அவைகளை ஆசாரத்தில் கொண்டு வருவானாக அவன் பாவ நிவாரண பலிக்க பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்திடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபிடுத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக இது பாவ நிவாரண பலி மற்றதை நியமத்தின்படியே அவன் தகனபடியாக செலுத்த கடவன் இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியை நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எதுக்கு என்ன செஞ்சு என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரிய திறமை போகும்போது அவங்கள நான் தொட்டு அவங்கள தொட்டிட்டேன் நீ தொட்டி அவங்க தொட் நல்லா யோசிச்சால் இல்லை என் கைப்பற்றுச்சு பட்டுச்சா போ ஆட்டை கொண்டு வா தெரியாமல் கைப்பட்டுச்சுமா தெரியாமல் கைப்பட்டுருச்சு போய் ஆட்டை கொண்டு வா இல்லாட்டி ரெண்டு மிருகத்தை கொண்டு வா ரெண்டு ரெண்டு புறாவை கொண்டு வா அப்பொழுது அது அவனுக்கு ஐயா இன்றைக்கு மன்னிப்புனா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு மன்னிப்பு என்றால் என்ன இவ்வளவு அரபியாவில் வெளியேறப்பட்டது மன்னிப்பு என்பது சாதாரண காரியம் அல்ல தொடர்ந்து பொழுது அடுத்த வசம் வாசிக்கிறோம் ஐயா எனக்கு புறா கூட வாங்குறதுக்கு என்ன இல்லை எனக்கு காசு இல்லை சரி ஆடு வாங்குறதுக்கு காசு எல்லாம் புறா வாங்கலாம் புறா கூட வாங்கலாம் பறமையாலப்பா அப்படியா நீ என்ன பண்ணு எத்தோட வாசிக்கலாம்ப்பா இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாத இருந்தால் சக்தி இல்லாமல் இருந்தால் பாவம் செய்தவன் ம் பாவம் நவனத்துக்காக ஒரு ஒரு எப்போ அளவான மெல்லிய மாவிலே மெல்லிய மாவு மெல்லிய மாவு எப்படி கிடைக்குது நாலு தானியத்தை எடுக்கணும் அந்த தானியத்தை எடுத்து அரைக்கணும் அரைக்கணும் அதை நொறுக்கணும் எப்படி ஒரு பலி மிருகத்தை கொன்று ரத்தத்தை செஞ்சுக்கிறோமோ அதுக்கு ஒப்பனையாக ஒரு தானியத்தை எடுத்து அதை அரைத்து அந்த மெல்லியம்மாவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இன்றைக்கு மன்னிப்பேன் அவ்வளவு எடுத்துட்டோம் நீங்க என்ன பண்ணுங்க ஐயா இன்றைக்கு மன்னிப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா தெரிஞ்சுக்கோ நம்ம இதெல்லாம் படிக்கிறது இல்லை இதெல்லாம் வாசி பழைய பாடி வாசிக்கிறது இல்லை ஆண்டூர் மன்னிக்கிறது தயப்படுத்த மன்னிப்பு பாடுவோம் நம்ம ஐயா இங்க வசனம் சொல்லுது அப்பொழுது அது மன்னிக்கப்படும் ஹலல்ல ஹலல்லூய்யா ஆறாம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அருமையில யாரோ திருடிட்டான்னு வச்சிங்களேன் திருடுறது மாத்திரமில்லை இப்போ எங்கிட்ட செல்போன் கொடுத்துருக்கீங்க என்கிட்ட செல்போன் நான் வந்து கீழே போட்டு உடச்சிட்டேன் யார் யார் கொண்டு போயிட்டாங்க நான் திருடலை என்கிட்ட கொண்டு போயிட்டாங்க இப்போ தாமஸ் செல்ஃபோனை நான் வாங்கிட்டா சரி என்ன பண்ணணும் அந்த செல்ஃபோனுக்கு வேண்டிய கிரயத்தை ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரம் கொடுத்துடணும் அந்த காசை கொடுக்கணும் அது மாத்திரம் இல்லை அதோட டுவெண்ட்டி பர்சன்ட் சேர்த்து கொடுக்கணும் இருபது பர்சன்ட் சேர்த்து கொடுக்கணும் சரி வாங்க நஷ்டப்பட்ட காசை கொடுத்துட்டேன் அதுலேயே முடிஞ்சு போச்சு தெரியாமல் போச்சுங்க நான் திருடலை யாரோ திருட்டாங்க என்கிட்டேருந்து இழந்து போயிடுச்சு ஆ மொத்தத்தில் நான் பொறுப்பு அந்த இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடணும் இருபதாயிரம் கூட பிளஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் எவ்வளோ ஆச்சு நாலாயிரம் ரூபாவா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு நாலாயிரம் ரூபா சரி இப்போ அந்த காசை சேர்த்து கொடுக்கணும் இது இல்லாம பலி செலுத்தணும் ஆசைங்கம்மா அதுக்கு இது இல்லாமல் பலி செலுத்தணும் அப்படி பலி செலுத்தின பிறகு அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் எனக்கு வழங்கலை சரி அந்த காசு திருப்பி கொடுத்துட்டேன் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருபது பர்சன்ட் கொடுத்துட்டி அருமையா என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் இந்த நாளில மன்னிப்பு அற்பமாய் முதலாவது எண்ணுகிறோம் மன்னிப்பு அவ்வளவு நாம் எண்ணுகிறோம் இப்படிப்பட்ட நிலையில் அறிய வேண்டிய காரியம் என்ன அருமையாவில் இன்னொரு வசனத்தை மாசிக்கலாம் பழைய பாட்டில் மன்னிப்பை குறித்து என்ன அம்மன் பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்ன பதினாலாம் அதிகாரத்தில் சூழ்நிலை என்னென்னா பதிமூணாம் அதிகாரத்தில் மோஸே வேவுக்காரர் அனுப்புக்கிறான் பன்னெண்டு வேவுக்கார் நமக்கு தெரியும் அதில் பத்து பேர் என்ன வந்து சொன்னாங்க எல்லாம் நல்லா இருக்குது பட் ஆனால் சொன்னாங்க ரெண்டு பேர் இல்லைங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதனால எல்லாரும் ஜனங்க கேட்டு முருமறுத்தாங்க அழுதாங்க ஏம்மா இதுக்கு என்னம்மா எங்களுக்கு என்ன கல்ற இல்லையா இங்கே வந்து சாவடிச்சுட்டேன் இதை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்து கத்தர் வந்து ரொம்ப கோவப்பட்டு என்ன சொல்லிட்டாருன்னா இருபதாம் வசத்தை வாசிக்கலாம் பதினாலு இருபது அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் பூமியெல்லாம் கர்த்துடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி சவிகூடாமல் இதனோடே பத்து முறை என பரீட்சையை பார்த்த மனதில் ஒருவரும் பத்த பத்தொன்பது வாசிப்பா உமது கிருபையின்படியே மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் பூமியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பான் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படி மன்னித்தேன் சத்தமா சொல்லுங்கம்மா மன்னித்தேன் மன்னித்தார் தானே என்ன மன்னிப்பு தெளிவாசிக்கலாமா எப்படி மன்னிச்சுட்டார் பார்க்கலாமா பூமி எல்லாம் கத்துடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என் மகிமையையும் நான் எகிப்திலும் மனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட பத்து முறை என்னை பரிச்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை மன்னிச்சுதேன் ஆனால் யாரும் காணான்னு போக போறதில்லை எப்படி இந்த மண் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மன்னிப்பு நான் மன்னிச்சுட்டேன் மன்னித்தேன் ஆனால் கூட யோசுவா காலை பற்றி வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க பதில் வராதே யாரும் போக போகிறது இல்லை மன்னிக்கு நான் மன்னிச்சிட்டேன் இன்றைக்கு நீங்களும் நானும் யோசிக்கிற மன்னிப்பு சரியல்ல நமக்கு மன்னிப்புனா என்ன நம்மளுக்கு தெரியல திரும்பி காசு கொடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா இருபது பர்சன்ட் கொடுத்துட்டேன் பலி செலுத்து தெரியாம தானே கைப்பட்டுருச்சுப்பா தெரியாம எனக்கு தெரியாமல் கைப்பட்டுருச்சு இல்லை நீ பலி செலுத்து ஹலோ இங்கே பார்க்க முடியாத அருமையாக ஆண்டு சொல்கிற ரிசர்வ் நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் ஒருத்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்க இந்த கானான் தேசத்துக்கு போக மாட்டாங்க நாற்பது வருஷம் இவங்களை சுத்த விட போகிறேன் நாற்பது வருஷம் சுத்த விட போகிற அருமையாக யூ நோ வாட் ஃபர் கிவ்னஸஸ் அது மாத்திரமல்ல பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்த காரியம் அருமையாக பழைய பாட்டில் யாத்திரா முப்ப இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் ஆண்டோட பேர் என்ன பேருங்க மன்னிக்கிறவரா மன்னிக்க மாட்டாரம்மா வாசிக்கலாமா யாத்திராம இருபத்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபது அவசரமா அடுத்து வாசிங்க வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த மணி ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவன் சமூகத்துல ஜாக்கிரதையா இருப்பா அவர் வாக்குக்கு செவி அவர் சொல்றத செவி நல்ல நல்லா கவனிங்கம்மா ஆண்டு சொல்றத கவனிச்சு செவி கொடு அவரை கோபப்படுத்தாது அவரை தயவு செய்து கோபப்படுத்தாதீங்க உங்களை துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது இன்னொரு விதத்தை சொல்லணும்னா அவர் என்ன இங்கிலீஷை வாசிக்கிறோம் அவர் நீ செஞ்ச தப்புக்கு மன்னிக்க மாட்டார் ஹி வில் நாட் ஃபர் கிவ் யுவர் டிரான்ஸ்கிரேஷன்ஸ் காரணம் என்னவென்றால் என் நாமம் அவர் மேலே இருக்கு சார் அவர் மன்னிக்காததுக்கு காரணம் என்னங்க அவருடைய நாமம் நான் வந்து உண்மைதான் இந்த வசனம் பைபிள் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆண்டு ஒரு மன்னிக்காததுக்கு காரணம் என்னவா அவருடைய நாமும் அவர்கிட்ட மன்னிக்க மாட்டேன் இந்த வசனம் நமக்கு தெரியாதுல்ல சொல்லாம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் பாஸ்டர் அருமையா இப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்ன ஒரு மன்னிப்பு நிச்சயத்தை தர விரும்புகிறேன் அருமையாவில் ஏற்கனவே சொல்லியிருக்க மறுபடியும் சொல்கிறேன் மன்னிப்பு என்பது வேதத்தில் இல்லை அது எனக்கு அப்படி சொல்கிறேங்க ஆமாம் மன்னிப்பு மன்னிப்பு என்பது இல்லை அப்படி மன்னிப்பு நீங்களும் நான் நினைக்கிற நினைக்கிற மாதிரி இருந்தால் சிலுவை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏசார் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் பார்க்கிற காரியம் என்னுடைய அக்கிரமம் என்னுடைய மீறுதல் முத்தம் அவர் காயப்பட்டார் அப்படி என்றால் மன்னிப்பு என்றால் என்ன அருமையோடு எனக்கு வரவேண்டிய தண்டனை யார் மேலே வந்துச்சு ஸோ தண்டனை இடமாற்றம் தான் மன்னிப்பு இது என்ன விளங்கணும்னா நம்ம ஊர்ல விளங்கணும்னா சிலவங்கலாம் நம்ம ஊர்ல பெரிய பெரிய ஆள்லாம் கடன் வாங்கிட்டாங்க கடன் வாங்கிட்டவங்களுக்கு நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிருச்சான் அவங்களெல்லாம் மன்னிச்சிருச்சு மன்னிச்சிருச்சா இல்லையா மன்னிச்சிருச்சு ஆமா அப்போ அந்த காசை யார் கட்டுறது ஹ சொல்லுங்களேன் நம்ம தான் கட்டணும் ஸோ நல்லா சொல்லுங்க மன்னிப்பு இருக்கா இல்லை அவங்க கட்ட வேணாம் நீங்களாம் சேர்ந்து கட்டிடுங்க போ அது தமிழ்நாடு ஃபுல்லா கட்டிடணும் அறிந்து கொள்ளலாம் மன்னிப்பு என்று சொல்லி நடைபெறமே அப்படி இல்லை யாரோ ஒரு தண்டனை என்ன பண்ணுறாங்க அனுபவிக்கிறாங்க புதிய பாட்டில் வரும்பொழுது ஆண்டவர் வரார் வந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா உடனே கோவம் வந்துருச்சு எல்லாரும் அது எப்படிங்க இவர் சொல்லலாம் தேவன் தானே பாவத்தை மன்னிக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது என்ன பண்ணுவோம் ஒரு பலியை கொண்டு வரணுமே கொண்டு வரணுமே அது எப்படி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தரலாம் வாசிக்கலாமே லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஜீசஸ் வாசிக்கலாம் பதினைந்து இருபதாம் வசனமா வாசிக்கலாம் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் அவன் தூரத்தில் வரும்போது நல்லா தெரியும் கெட்டகுமார் என்ன பண்ணான் வீட்டை விட்டு திமிர் கொண்டு போனான் இவனுக்கு ஒரு திமிர் வாதம் இருந்துச்சு இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் துஷ்டதனமாக செலவு பண்ணான் கடைசியில் ஒரு நாளில் உணர்ந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரான் அவன் வரத்துக்கு முன்னாடி யோசிக்கிறான் நான் என்ன பண்ணுவேன் எழும்பி வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போவேன் ஆனால் நான் பிள்ளையாக போக மாட்டேன் எப்படி போக போகிறேன் நான் வேலை காரணம் போகிறேன் ஏன்னா பிள்ளையாக இருக்கிறது எனக்கு தகுதி இல்லை போய் அப்பா அப்பா என்ன மன்னிங்கப்பா மன்னிச்சிங்கப்பான்னு கேட்க போகிறேன் ஆனால் நான் மன்னி போய் பெறறதுக்கு தகுதி இல்லை இப்படி சொல்லிகிட்டே மன பண்ண மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான் வந்துகிட்டே இருக்கும்போது வாசிக்கலாமே எழுந்து புறப்பட்டு தன் தகப்பிடத்தில் வந்தான் தகப்பன் இடத்தில் வந்தான் அவன் தூரத்தில் வரும்போது அவன் தூரத்தில் வரும் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி மனதுருகி ஓடி ஓ அலல்லுவயா ஒரு அலைல சொல்லுவோமே ஏன் நான் பையன் நடந்து வரான் அப்பா ஓடி வரார் இதான்மா தேவ கிருபை இங்கே புதிய பாட்டில் பார்க்கிற காரியம் என்ன வந்தால் அருமையாக உள்ளே பாவியாக மனிதன் நடந்து வருகிறான் மன்னிக்கிற தெய்வம் ஓடி ஓடி வருகிறது அப்பா ஹால ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி அவனை அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் கட்டி கொண்டு முத்தம் செய்தான் குமாரன் தகப்பனை நோக்கி கட்டி கொண்டு முத்தம் செய்கிறான் குமாரன் தகப்பனை நோக்கி குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே தகப்பனே பரத்துக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாகவும் முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான் ஹலோ லூயா ஹலா தமிழில் நல்லா இல்லை இங்கிலீஷில் நல்லா இருக்க தொடர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது அப்பொழுது தகப்பன் தமிழில் கிடையாது தமிழில் வாசிக்கிற தயவுசேயத்தை இதெல்லாம் கொஞ்சம் மாத்திங்க பரவாயில்ல நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன் சரிங்களா இங்கிலீஷை வாசிக்கிறோம் பத் இங்கிலீஷை வாசிக்கிறோம் அப்பொழுது அல்ல ஆனால் தகப்பன் தைசியத்தை அதை மாற்றிக்கோங்கம்மா ஏன்னா அர்த்தமே மாறி மாறிப்போம் நடக்கிற காரியம் என்ன பையன் நடந்து வந்தா நம்ம பார்த்தோம் அப்பா என்ன பண்ணாங்க ஓடி வந்தாங்க ஓடி வந்து பையனை கட்டி கட்டி தழுவி கொண்டு அவனை முத்தம் செய்யும் போது கொடுத்துட்டு இருக்கார் பையனுடைய மன்னிப்பு அப்பா கேட்கல அதான் பையன் மன்னிப்பு பையன் என்ன சொல்றான் அப்பா அப்பா உங்க பையன் இருக்கேன் நானு பின்ன எதுக்கு அப்பா அனுப்புற அப்பா அப்பா சாரிப்பா நான் பையனா இருக்க தயில் இல்லைப்பா நான் இன்னுமே வேலைக்காரனா இருக்கிறேன்ப்பா நான் சேவண்டா இருக்கிறேன்ப்பா பின்ன ஏன் அப்பா அப்பான்ற என்ன தான் பண்றது தப்பு பண்ணாலும் ஹலலூயா ஹலலூயா தோ ப்ராடிக்கல் எட் அ சன் ஆ மேன் ஆனால் இங்கே பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா அங்கிட்ட ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம் பத் அப்பா என்ன சொன்னாங்க கொண்டு வாப்பா மோதிரத்தை கொண்டு வா வஸ்திரத்தை கொண்டு வா பாதிரைச்சை கொண்டு வா கொளுத்த கன்றை கொன்று வா ஆமன் பழைய பாட்டில் என்ன பண்ணியிருக்கணும் பையன் வரும்போதே கண்ணுக்குட்டியா அவன் கொண்டுட்டு வந்திருக்கணும்மா இந்த புதிய ஏற்பாட்டில் இங்கே இருக்கம்மா கண்ணுக்குட்டி ஹல லூயா ஹல லோயா ஹல லூயா ஹல லூயா கொண்டு வந்து உனக்கு ஒரு மன்னிப்பின் நிச்சயத்தை தருகிறார் பழைய பாட்டில் கிடையாது ஐயா பழைய பாட்டை தெரிஞ்சாதான் புதிய பாட்டின் மன்னிப்பு நிச்சயம் நமக்கு தெரியும் ஐயா இன்னைக்கு நிறைய வீட்டில் அடி இல்லம்மா அடி இருக்கிற வீட்டில் தான் மன்னிப்புனா என்னன்னு தெரியும் என்ன மன்னிப்புனா அர்த்தம் என்ன தெரியுமா மன்னிக்கலன்னு வச்சுங்களேன் இந்நேரத்துக்கு இங்கே எல்லாம் சோப்பா இருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மன்னிப்புனா தெரியல ஏன்னா தண்டனையே இல்லை அருமையா தண்டனை அறிந்தால் மாத்திரமே மன்னிப்பினுடைய அருமையான அருமையை நமக்கு தெரியும் டியூனோ வாட் பனிஷ்மெண்ட் இஸ் இன்றைக்கு நீங்களும் நானும் அறிய வேண்டிய காரியம் என்ன மன்னிப்பு நிச்சயத்தை தருகிறார் ஹலல்லூயா அருமையா உள்ள ஒரு இந்த கெட்டகுமாரனுடைய ஒரு மாடர்ன் வேர்ஷன் ஒன்று இருக்குது ஒரு புது கதை ஒன்று இருக்குது அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு பையன் இது மாதிரி தான் அப்பாவுக்கு முரட்டாட்டமாக வாழ்ந்து விட்டுவிட்டு போயிட்டோம் வீட்டில் இருக்க இதெல்லாம் எடுத்துகிட்டு அவனுக்கு என்னென்ன கிடைக்காம எடுத்துகிட்டு போயிட்டான் அப்பாக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போச்சு அன்புள்ள தகப்போன்னு ரொம்ப மனவேதனையில் வேதனையில் போயிட்டான் போன ரொம்ப நாள் ஆழிச்சு பையனை பற்றி ஒன்றும் தெரியல கொஞ்சம் நாள் கழித்து ஒரு லெட்டர் வருது அப்பாவுக்கு என்னென்னா சாரிப்பா நான் அவங்கள விட்டு போயிட்டேன் நான் திரும்ப வீட்டுக்கு வரேன் ஆனால் அப்பா மனநிலை எப்படின்னு தெரியல அப்போ அப்பாவுக்கு லெட்டர் எழுதும்போது சொல்கிறான் அப்பா சொல்கிற சார் மன்னிச்சுட்டேன் வாழ்றார் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க எனக்கு எப்படி தெரியும் அடுத்த லெட்டர் எழுதுறாரு நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள் நான் வீட் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்தில் ஒரு வெள்ளை கொடி வந்து என்ன பண்ணுங்கள் போடுங்க வெள்ளை துணி ஒன்று மாட்டுங்க அந்த துணியை பார்த்தா எனக்கு தெரியும் நீங்கள் என்ன மன்னிச்சுடுங்க வீட்டு பக்கத்தில் ட்ரெயின் போகும் அந்த ட்ரெயினில் போயிட்டு ரயிலில் போகும்போது ஸ்டேஷனில் இறங்குறதுக்கு முன்னாடி பார்ப்பேன் வீடு தாண்டி தான் போகும் அந்த வெள்ளை துணி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும் அப்பா என்ன பண்ணிட்டாருங்க என்ன மன்னிச்சு நான் வீட்டுக்கு வரும் இல்லாட்டி நான் துணி இல்லாட்டி நான் அப்படியே போயிடுவேன் நான் திருப்பறவில போயிடுறேன் தெரியும் நான் செஞ்ச தப்பு தான் எனக்கு விளங்குது சரி மன்னிக்கு இஷ்டம்லாம் போயிடுவேன் ஆச்சு போச்சு அந்த நாள் வந்தது வீடு கிட்ட கிட்ட வருது கிட்ட கிட்ட வர்றதா டப்பக்கு டப்பக்கு நடிக்குது துணி இருக்குதா இல்லையா துணி இருக்குதா இல்லையா இல்லையா பார்க்க பயமாக இருக்குது அந்த இந்த நிலையை பார்த்து முன்னாடி உட்காந்துரும் என்னப்பா தம்பி என்ன ஒரு மாதிரி இருக்க டல்லாக இருக்கிற என்ன கஷ்டம் இல்லை நடந்த காரியத்தை சொல்கிறேன் இல்லைங்க ரொம்ப அன்புள்ள தகவல் அருமையான வீடு நான் ரொம்ப பண் தப்பு பண்ணிட்டேன் கெட்டது பண்ணிட்டேன் இப்போ வீட்டுக்கு வரேன் அப்படியே அப்பா பரவாயில்ல நல்லது இப்போ திருந்துறியே ஆனால் எங்கள் அப்பா ஏற்றுக்கு வரா இல்லைன்னு தெரியல சரி என்ன விஷயம் நான் வரும்போது சொன்னேன் நான் அப்பாவுக்கு லெட்டர் போட்டேன் அப்பா அப்பா என்ன மன்னிச்சிட்டிங்கன்னா என் அந்த மரத்தில் ஒரு வெள்ளை துணி நீங்கள் போடுங்க அப்போது விடு தெரியும் அவனுக்கு அந்த ட்ரெயினில் போகும்போதே பார்க்குறான் ஒரு மரம் அவனுக்கு வெள்ளை துணி ஒன்றும் சரியாக தெரியல அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பா என்ன பண்ணல ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் நான் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்துட்டு ரொம்ப விசனத்தோடு உட்காந்துருக்கனா அதுக்குள்ளே இந்த கதையை கேட்ட அந்த எதிர உட்காந்துருக்குற பார்த்துட்டு தம்பி 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 கொஞ்சம் இருப்பா பாருப்பா பாருப்பா என்னென்னு பார்த்தா அங்கே ஒன்று வித்தியாசமாக தெரியுது என்ன தெரியுதுன்னா வெள்ளையா ஒரு மரம் தெரியுது மரம் பச்சையாக தான் இருக்கும் இந்த அப்பா பார்த்தாரு ஒரு துணி கட்டி என் பையன் ஒரு வேளை பார்க்கலன்னா அது மரத்தையே துணியில் மூடிட்டார் மரத்தையே வெள்ளத்து நில மூடிட்டு எப்படியும் என் பையன் இந்த மன்னிப்பை இழந்துடக்கூடாது இந்த மன்னிப்பை நிச்சயத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பான மரத்தையே வெள்மையான துணியில் மூடினார் இந்த நாளில் கத்தருடைய பிள்ளைய நீங்களும் நான் ஒரு மன்னிப்பு நிச்சயத்தை தர வல்லவராக இருக்கிறார் இது இல்லாமல் நிறைய பேர் ஒரு குற்ற உணர்வில் வாழுகிறாங்கம்மா இதில் நிறைய பேர் மன்னிப்பு அனுபவிச்சிருக்காங்க சில நேரத்தில் நம்மளை தான் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம் இரண்டு பேர் இருந்தாங்க ஒரு நண்பர்கள் ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு சூழ்நிலையில் நடந்த காரியம் என்ன பணக்காரன் தப்பு செய்கிறான் தப்பு செய்கிறத ஏழை பார்த்துடுற ஏழை ஃப்ரெண்டு பார்த்துட்றான் அந்த கேள்வி கேட்டு ஒரு கை கலப்பில் நடந்த காரியம் என்ன அந்த அடியில் அந்த ஏழை ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்க அந்த பணக்காரன் கொண்டுட்டான் இந்த கேஸ் வந்துச்சு அப்படி கொலக்காரன் கேஸ் வந்த உடனே பணக்காரன் கொஞ்சம் பண செல்வாக்கில் இருந்துச்சு காசு கொடுத்தான் இது பண்ணால் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கேஸ் வின் பண்ணியாச்சு அதான் எப்படி ஆக்சிடென்ட்டில் செத்துட்டார் முடிஞ்சு போச்சு கேஸ் முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு மாதத்தில் அந்த பணக்காரன் தூக்கு போட்டு செத்துட்டான் அவனுக்கு நிரபராதி என்று கோட்டு அப்படி இல்லையா அது கொடுத்தாச்சுமா சட்டம் வந்துருச்சு ஹீஸ் ஹீஸ் இன்னசன்ட் ஆனால் என்ன பண்ணுறதுமா என் மனசு குற்றவாளின்னு சொல்லுது இந்த நாளில் நீங்கள் நான் அறிய வேண்டிய காரியம் என்ன இந்த புதிய வாழ்க்கையில் வருகிற சகோதர சகோதரியை உனக்கு ஆண்டு ஒரு மன்னிப்பை தருகிறது மாத்திரமல்ல மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் இந்த மன்னிப்பு நிச்சயம் இருந்தால் அருமையாவில் நீங்களும் நானும் அந்த குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை பழைய பாட்டில் வாசிக்கிறோம் என்னதான் பலி செலுத்தினாலும் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசம் நினைக்கிறேன் ஐந்து பத்தொன்பது என்னதான் பலி செலுத்தினாலும் நீ யாருங்க குற்றவாளிப்பா நீ ஒரு குற்றவாளி ஹல லூயா நீ குற்றவாளி நீ எல்லாம் ஃபைன் கட்டியிருக்கலாம் அபராதமெல்லாம் செலுத்திருக்கலாம் ஆனாலும் நீ யார் தெரியுமே அக்யூஸ்ட் அதான் இந்த உலகம் கூறுகிறது ஆனால் ஆண்டு சொல்லுகிற காரியம் அப்பா நான் உன்னை மன்னிச்சுட்டேன் இனி பாவம் செய்யாதே ஹலூயா ஆகியால் நான் நருமையை உன்னை பார்த்து சொல்லுகிற மன்னிக்கிறதுக்கு முன்னாடி திடன் கொள்ளுப்பா இனிமே துக்கமும் இருக்க வேண்டிய அவசியம் இந்த நாளில் உன்னை நான் மன்னித்து விட்டேன் ஹலல்லோயா அகல் நீங்களும் நானும் அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இந்த புதிய ஆண்டுக்குள் நீங்களும் நான் வாழலாம் போதுமா பழைய வாழ்க்கை போச்சு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்குரிய தவறுக்குரிய குற்றத்துக்குரிய பாவத்துக்குரிய எல்லா கிரயத்தையும் ஆண்டு சிலுவையில் செய்து தீர்த்து விட்டார் இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் அதை விசுவாசித்து அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இனி நான் பாவம் செய்யாதபடி அந்த பரிசுத்த வாழ்க்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஹலோ லூயா ஆண்டோர் முதலாவது நமக்கு மன்னிப்பு நிச்சயத்தை தர வல்லவராக இருக்கிறார் அமேன் ஹலோ லூயா அருமையாக உள்ள வாசிக்கல ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ரோமன்ஸ் ஃபைவ் நைன் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆட்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக அதிக நிச்சயம் அல்லவா ஹலலுயா இன்றைக்கு அதிக நிச்சயமான ஒரு பாவம் மன்னிப்பை கத்தர் செலுவினாலே நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் ராமேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அருமையாவில் இரண்டாவது ஒரு நிச்சயம் என்னவென்றால் அருமையாவில் இந்த கொரோனா வந்து செய்த காரியம் என்னவென்றால் பல காரியங்களை செய்து பல மாற்றங்களை கொண்டு வந்தது குறிப்பாக அநேகரோட வாழ்க்கையில் தனிமை கொண்டு வந்தது அநேக தனிமையில் இருக்கிறதை பார்க்கிறது ஏதோ இப்போ நம்ம சபையில் கொஞ்சம் வராங்க பார்க்குறாங்க ஆனால் நிறைய இடத்துல இன்னும் ஐக்கியம் இல்லை குடும்பத்தில் கூட ஐக்கியம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது சில பெற்றோர் கூட பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க பிள்ளைங்க பெட்ரோல் பார்க்க வரதில்லை ஏற்கனவே தனியாக பெற்றோர் இருக்கிறாங்க இதில் கொரோனா சாக்கா போச்சு எல்லாம் சொல்லியிருக்காங்க வயசானவங்களும் எப்படி இருக்கணும் வயசான தனியாக இருக்கணும் தனியாக தான் இருக்கணும் அப்போ நீங்கள் எங்கே வெளியே போயிடாதீங்க நாளைக்கு நீங்கள் வெளியாக போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா உங்கள் சாவு கூட என்னால் என்ன பண்ண முடியாது வர முடியும் சொல்கிறாங்கம்மா வாய்க்குசாமல் சொல்கிறாங்க சரியா உங்க சாவு கூட என்னால் வர முடியாது நான் கிட்ட கூட வர முடியாது நான் தூரம் தான் பார்ப்பேன் நான் எது சொல்கிறார் என் பையன் சொல்கிறான் பையன் டாக்டராக இருக்கான் அவர் சொன்னார் அவர் பாஸ்டர் அவர் என்ன சொன்னார் தைசி நீலாம் சபலாக நடத்தாத ஆன்லைன்லேயும் நடத்து இப்போ ஆன்லைன் வசதி இருக்கு என் பையன் சொல்கிறான் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் சாவு கூட என்ன பண்ண மாட்டான் வர மாட்டான் ஐயா இன்னைக்கு நிறைய தனிமையில் உலகம் இருக்கு இந்த கொரோனா என்ன கொண்டதோ சொல்லி தனிமையை கொண்டாந்துருச்சு அநேக தனிமை காணப்படுது இப்படிப்பட்ட தனிமையில் இருக்கிற நமக்கு ஆண்ட ஒரு நிச்சயத்தை தருக என்ன நிச்சயம் தெரியுமா அவருடைய பிரசனத்தின் நிச்சயம் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம் மேத்யூ டுவெண்ட்டி எயிட் அண்ட் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஹலோ அருமையாவில் இது கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஹலோ லோயா ஒபாமா முப்பத்தொராமதிக்காரன் ஒன்னிலேருந்து எட்டு வாசிக்கும் பொழுது மோசை கடந்து போகிறான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுது கத்தர் மோசை மூலமாக சொல்லக்கூடிய காரியம் இரண்டு முறை அந்த வசனலை வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு முறை வாசிக்கிறோம் அருமையாவளே மோசை கடந்து போகிறான் இந்த உலகத்தில் நம்பக்கூடிய தகப்பன் ஸ்தானத்தில் இந்த மோசை கடந்து போனாலும் ஆண்டு சொல்லுகிறார் அப்பா கவலைப்படாதப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இந்த மோசி கடைசியில் கடந்து போனான் யோசோ ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஐந்தாம் வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம் யோசோவை பார்த்து சொல்கிறார் அப்பா நான் மோசியோடு இருந்தது போல உங்ககூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இந்த வசனத்தை குறிப்பாக புதிய பாட்டில் ஒரு இடத்துல வாசிக்கலாம் பழைய பாட்டில் நம்மளுக்கு தான் தெரியும் இது இது ஒரு இடத்துல புதிய பாட்டில் வாசிக்கிறோம் வாசிக்கலாமே ஏப்ரல் பதிமூன்றாம் அதிகாரம் நாலுலேருந்து ஆறு வாசிக்கலாம் எந்த இடத்துல கத்த சொல்லுகிறான் என்பதை பார்க்கலாம் நாலு விவாகம் விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுத்திப்படாததையும் இருப்பதாக ஆமேன் வேஷிக்கல்லரையும் பிரச்சாரக்காரரையும் தேவன் ஞாயந்திருப்பார் நியாயந்தீர் பார் நீங்கள் பணம் ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவும் கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே சொல்லியிருக்கிறாரே அமைத நாளே போதும்மா போதும்பா எந்த காண்டாக்ட்ல இங்க வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் பழைய பாட்டில் மோசை கடந்து போகிறான் ஆண்டவர் சொல்றாரு புதிய பாட்டில் இரண்டு காரியங்கள் நாலு அவசரத்தில் திருமணம் குடும்பம் அடுத்தது வாசிக்கும் பொழுது எதை குறித்து வாசிக்கிறோம் பணக்காரியம் இந்த ரெண்டு காரியத்துல நமக்கு இன்செக்யூரிட்டி இருக்குமா இரண்டு காரியத்துல ஒரு வறுமை ஒரு தனிமை உணர்கிறோம் எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கு குடும்பத்திலையும் அது மாத்திரமல்ல பண காரியத்திலும் இன் மேரேஜ் அண்ட் இன் மணி வி ஹவ் இன்செக்யூரிட்டி எனக்கு அநேக குடும்பங்கள் அருமையு உள்ள ஆகியால் தான் என்ன பண்றாங்க அவங்க இந்த காசு அந்த காசு லஞ்ச காசு திருட்டு காசு வேற காசுக்கு என்ன பண்றாங்க பணம் ஆசைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அவங்களுக்கு என்ன இல்லை செக்யூரிட்டி இல்லை பணம் பத்துல ஒரு எண்ணம் அடுத்தது குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அதுக்கு என்ன பண்ணுறாங்க வேசித்தனம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு போகிறாங்க ஏன்னா இங்கே எனக்கு என்ன இல்லை நிம்மதி இல்லை இந்த இரண்டு காரியத்துக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அப்படி யோசிக்கிற நான் தான் உங்களோட நான் கைவிட்டேன்னா நான் உன் குடும்பத்துலையும் உன்னோட பணக்காரியத்திலும் நன்றாக இருந்து கொள் ஆண்டவர் சொல்கிறாரப்பா என் பிரசனத்தை நிச்சயத்தை பெற்றுக்கொள் உன்னை விட்டு விலகுவதுமில்ல அமேன் 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 குறிப்பா இந்த ரெண்டு ஏரியாஸில் இன்னைக்கு இன்றைக்கி அநேக குடும்பங்கள் அருமையாக உள்ள தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா இந்த ரெண்டு காரணங்கள் ஒன்று பண தேவைக்காக இன்னொன்று அருமையாலும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதனால அருமையாலே இவர்கள் வேறு விதத்திலே அவருடைய எண்ணம் சிதறுகிறது அதுக்கு பிறகு சரீரம் சிதறுகிறது இருக்கிறது ரெண்டுத்துலையும் அறிய வேண்டிய காரியம் என்ன ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டர் என் கூட இருக்கிறாரும்மா ஹல லூயா ஹலோ லூயா வி ஆர் தி அஷ்யூரன்ஸ் ஆஃப் இஸ் பிரசன்ஸ் அந்த நிச்சயம் இருந்தால் என்ன தட்டுப்பாடு இருந்தாலும் என் தேவன் பார்த்து கொள்வார் ஹல லூயா என்ன குடும்பத்துல பிரச்சனை எங்க அப்பா இருக்கிறார் கூட இருந்து பார்த்துக்குவாங்க இந்த நாளிலே ஒருவேளை குடும்ப சூழ்நிலை ஒரு வேதனைக்குரிய நிலைமையாக இருந்தாலும் ஒருவேளை பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் இந்த காலவழியில் கத்த சொல்லக்கூடிய காரியம் அப்பா ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள் தேவ பிரசன்ன நிச்சயத்தை பெற்றுக்கொள் அவர் கூட இருந்தால் எப்படிமா கைவிடுவார் எப்படிமா கைவிடுவார் சொல்லுங்க சொல்லுவாங்க அவங்க அம்மா பழந்த பிறகு இனிமேல் என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா அட டேஷ் சொல்கிறது இருக்கிறார் அம்மா ஹலோ லூவியா அருமையா உள்ள இன்றைக்கு தேவன் அவர் சொல்லிட்டார் நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இந்த வசனத்தை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வேற எந்த காண்டாக்டும் இல்லையம்மா இப்படி சொல்லியிருக்கிறாரேப்பா அப்படி இருக்கும்போது ஏன் நீ பணத்துக்காக கஷ்டப்பட்டு கடன் வாங்குற நீ எதுக்கு உன் குடும்பத்தில் பிரச்சனை சொல்லிட்டு வெளியே போற ஆண்டு இருக்காரு மறந்துட்டியா அம்மேன் ஹலல்லூய்யா ஹலல்லூய்யா அருமையா உள்ள இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம் அருமையா உள்ளே இங்கே பார்க்கும் பொழுது இருபத்தி மூணாம் சங்கீதம் நாலாம் வசதத்தை வாசிக்கிற மரண இரண்டு பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயபடையன் தேவரி கூட அமேன் ஹல அல்லுவையா அருமையாவில் ஏசை நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசதியில் வாசிக்கிறோம் தண்ணீரில் கிடைக்கும் பொழுது அருமையா அக்னியை கடக்கும் பொழுது ஆண்டவர் கூட இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் கூட இருக்கிற தேவன் அமேன் ஹலல்லுவய்யா ஹல ல்லுவையா நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் அருமையாவில் ஒன்றாம் வசதியில் வாசிக்கும்போது வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான அனுகூலமான துணை தமிழில் இங்கிலீஷ் வாசிக்கும் போது எவர் பிரசன்ட் ஹெல்ப் ஆமே எல்லா நேரத்திலும் எனக்கு துணையாளரா இருக்கிறார் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறோம் சேனைகளின் கருத்து நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு இஸ்ரேவேலின் தேவன் இல்லையா யாரா அப்படின்னா யாக்கோபின் தேவனா யாருங்க திருட்டு பாய தேவன் யாக்கோபுனா என்ன திருட்டு பாய எத்தன் ஏன் இந்த ஆண்டவர் எத்தனுடைய தேவன் அப்பா யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்து அடைக்கல மறுமையாக உள்ளே அங்கே ஆதி அம்மா இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அப்பா விட்டு போகிறான் பயந்துட்டு போகிறான் அண்ணனை ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றி கொஞ்சம் ஆசீர்வாதத்தை திருடிட்டு அந்த ஆசீர்வாதம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறது ஆசீர்வாதம் வாங்கிட்டான்ல திருடினதை என்ன பண்ணு எடுத்து வைக்கணுமே இன்னைக்கு திருட்டுறத பெரிய காரியம் இல்லை திருடுறதை ஒழிச்சு வைக்கிறது பெரிய பெரிய காரியம் யாக்கோபை திருடிட்டான் ஆசீர்வாதத்தை வைக்கிறதுக்கு இடம் கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊரு விட்டு ஓடுறான் தெரியாத ஊருக்கு போகிறான் போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து உட்காந்து சூரியன் நம்ம அஸ்தமித்தப்படினாலே ஒரு கல் எடுத்து படுத்தான் அங்கே பார்த்தீங்கன்னா வானத்தின் வா வானம் திறக்கப்பட்டது அங்கே பெத்தல் என்று உணர்ந்து கொண்டா நாங்கள் ஆண்டை சொல்லுறப்பா கோலப்படாதப்பா நான் இங்கே ஆசிர்வச்சு உன்னை இதே இடத்துக்கு என்ன பண்ணான் திரும்ப கொண்டு வருவேன் அது வரைக்கும் கூட இருந்து எல்லா காரியத்தை செய்வேன் ஹலோ லூயாம் தேவன் தான் சொட்ட 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 தப்பு செஞ்சுட்டு போய் சொல்லிட்டு வரான் இந்த ஆண்டவர் பாவியை நேசிக்கிற தேவன் லூயா நான் உண்டு விலகுவதும் இல்லை ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணாத நீ பாவியை நேசிக்கிற இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ பழைய பாட்டில் ஒரு தேவர் இதே தேவன் தான் அவருக்கு பேருக்கு ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது மன்னிக்க மாட்டார் அந்த மன்னிக்காத தேவன் மன்னிக்கும் பொழுது அந்த மன்னிப்பை நாம் பெருமத அந்த மெச்சிக்கொள்ள வேண்டும் அமேன் அது அற்பமாக எண்ண வேண்டாம் இன்னும் ஒரு வார்த்தை இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போக யோமான் பதினாறு முப்பத்தி மூணு ஜான் சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீ சோத்ராண்டு ஒரு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அமேன் சோத்ரம் அமேன் ஹலோ ஐயா ஐயா இன்றைக்கு உலகத்தில் உபத்திரவும் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல நிச்சயத்தை பெற்றுக்கொள்ப்பார் நிச்சயம் என்ன நிச்சயம்னா ஒரு ஜெயத்து நிச்சயம் அஷ்ஷூரன்ஸ் ஆஃப் விக்ட்ரி ஹால லூயா அஷ்யூரன்ஸ் ஆஃப் விக்ட்ரி சார் ஆறாம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பார்க்குறோம் அந்த சர்வாயுத வர்க்கத்தில் அருமையாக உள்ள நாம் பயந்து போவதற்கு ஒரு காரியத்தை ஆண்டர் கொடுக்கல மார்க்கவசத்தை கொடுத்துருக்கார் தலைச்சீரை கொடுத்துருக்கார் கேடகத்தை கொடுத்துருக்கார் இதெல்லாம் முன்னே காக்க தான் பின்ன காக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது நீ பின்னாடி திரும்பி என்ன சொல்லிட்டார் போய் சாவுண்டர் ஒன்றும் இல்லைம்மா கொடுக்கலம்மா நீ பின் பின்மாற்றம் அடைந்து போனா சாரிங் யுர் செல் ஏனென்றால் அருமையாக தோல்வி என்பது பின்மாற்றம் என்பது அதற்கு கத்தனம் அழைக்கவில்லை ஜெயத்தின் பாதையிலே நீங்கள் தான் கத்தனம் அடைத்திருக்கிறார் இன்றைக்கு பாடு நம் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஐயா கத்தருடைய பிள்ளை எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் கவலைப்படாதமா இன்றைக்கு நீங்கள் நான் அறிய வேண்டிய காரியம் என்ன ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஜெய வாழ்க்கை வாழ்க்கை ஜெயத்தை தான் கற்று நிச்சயமாக கொடுத்திருக்கிறார் வேதில் வாசிக்கிறோம் அருமையோட ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் நீங்கள் நானும் முற்றிலும் ஜெயம் கொண்டு முற்றிலும் யூஆர் மோர் தென் இதை அறிந்த தாவிது அருமையோட சவுல் கொடுக்குறான்ப்பா எந்த கவசம்லாம் போட்டுக்கப்பா எனக்கு ஒரு கவசம் வேணாம்ப்பா ஒரு கவசம் வேணும் பாவம் சில கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற கவசத்தெல்லாம் எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும் அவங்களெல்லாம் அவங்களாம் கவசம் அவசியம் அவங்களுக்கு இந்த என்னமோ கவசம் வச்சுருக்கிறாங்களே அந்த கவசெல்லாம் எடுத்த பிறகு என்ன அவங்கள என்ன என்ன ஐயா கத்திரிட்டு பிள்ளைக்கு இந்த கவசம்லாம் ஹால லூயா கவச கவசியம் இல்லைம்மா சவுலில் கொடுக்குறான் எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்குள்ளே பெரிய ஒருத்தர் இருக்கிறார் அவர் சேனைகளின் கதேவன் சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகியால் எவ்வளோ பெரிய கோலியா என்ப கவலை எனக்கு கவலையே இல்லையப்பா அங்கேயும் பார்க்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன கோலியாதை நடந்து வந்தான் தாவிது கிட்ட ஓடி வாசிங்கம்மா அதெல்லாம் வாசிங்க அவன பார்த்து எடுத்து வாசிக்க வேணா வீட்டுக்கு போய் வாசிங்க டைம் இல்லை அவனும் பயந்து ஓடுவான் தாவிது எதிர்கொண்டு ஓடுகிறான் எப்படிப்பா ஐயா நான் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் வெற்றி நிச்சயம் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான் இன்றைக்கி நான் உன் தலையை உன்கிட்டருந்து வாங்கி உன் சரீரத்தை ஆக இதை பரவாயிருக்கலாம் டே உன் கையில் கத்தி இருக்கா ம் கத்திலாம் இல்லை ஆனால் நிச்சயம் இருக்குது என்ன நிச்சயம் ஜெயத்து நிச்சயம் உண்டு ஜெயத்து நிச்சயம் உண்டு அருமையாக உள்ளே பல சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரு கிறிஸ்தவன் அ கிறிஸ்டின் டசன் ஃபைட் ஃபார் அ விக்ட்ரி ஹி ஃபை ஃபைட்ஸ் ஃப்ரம் விக்ட்ரி ஒரு கிறிஸ்தவன் ஜெயத்திற்காக போராடவில்லை ஜெய நிலையிலிருந்து போராடுகிறான் போராட்டத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் வெற்றி எனக்கு சொந்தம் அமேன் ஏனென்றால் அவர் வெற்றி சிறந்தார் இன்றைக்கு நீங்கள் மூன்று நிச்சயங்கள் ஒன்று மன்னிப்பு நிச்சயம் அந்த மன்னிப்பு நிச்சயம் வந்துட்டா நீ உன்னை மன்னிச்சிருவர் இனி பாவம் எண்ணம் வராது ஹலோ லூயா இரண்டாவது தேவ பிரசன்னத்தின் நிச்சயம் அமேன் அவர் யார் கைவிட்டாலும் அவர் கைவிடலாமா அவர் கூட இருக்கிறார் அவர் வாக்குறுதி இருக்கிறார் அவர் கூட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அமேன் ஹலோ லூயா மூன்றாவது ஒரு வெற்றி நிச்சயத்தை நிச்சயத்தை கத்திர வைத்திருக்கிற கல்முடிக்கலாமா இந்த நிச்சயம் இல்லாதவங்க இருப்பாங்க சந்தேகப்படுவாங்க அவங்களுக்கு பிபி வரும் சரியா அவங்க நர்வஸ் ப்ராப்ளம் வரும் ஏன் தெரியுமா ஒரு நிச்சயம் இல்லை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நாளைக்கு பிள்ளைங்க என்ன வாங்களோ என் அம்மா சொல்லுவாங்க மரத்தை நட்டவர் தண்ணி ஊற்றுவார் மரத்தை நட்டவர் தண்ணி ஊற்றுவார் ஹல ல்லூவியா ஹல ல்லூயா இன்றைக்கு அந்த நிச்சயம் இருக்கு அம்மா சகோதரி சகோதரியே ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் வாழுகிறோம் இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் ஒருவேளை திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரத்தை உம்மலை போட்டிருக்கலாம் ஹல லூயா உண்மையாக சொல்கிறேன்னு என் வாழ்க்கையில் அந்த தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் திடீர்னு அப்பா இறந்துட்டாங்க ஒரு பெரிய தலைமையில் ஒரு பெரிய குண்டு போட்ட மாதிரி தான் என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது அன்னை யோசுவாக்கு சொன்ன தேவன் என்னோட கூட பேசினார் நான் மோசி இருந்தது போல உன் கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் கூட இருக்கும்போது நீ ஏமா கவலைப்படுற அல்ல ஹாவ் திஸ் அஷ்யோரன்ஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவ பிரசன்னத்தை நிச்சயத்தை பெற்றுக்கொள் அந்த பிரசனை நிச்சயம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் உங்களுடைய பலத்தினாலே ஒரு மதுளை தாண்டிவேன் ஒரு சேனைக்குள் பாரி வேன் இந்த ஆத்தை காண் தாண்டி போவேன் இந்த அக்கினியை தாண்டி போவேன் ஹல தனிமை எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரு துணையாளராக இருக்கிறார் ஹல லுய்யா ஹலலுய்யா மன்னிப்பு நிச்சயம் இருக்கா சகோதரி சகோதரி இன்னும் குற்ற உண குணர்வு குற்ற உணரோடு வாழ்கிறியா என்னதான் ஆலயத்துக்கு வந்தாலும் மனசுக்குள்ளே அது குத்துதா எனக்கு ஆண்டவர் உனக்கு சொல்கிறார் திடங்கொள் உன் பாமங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஹலல்லூய்யா நீ ஒரு மிருகத்தை கொண்டு வர வேண்டாம் உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஹலல்லூய்யா அறையப்பட்டது கொல்லப்பட்டது குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி பாட்டின் மிருகம்லாம் என்ன பண்ண தெரியுமா கொஞ்சம் தான் பாவத்தை நீக்கும் அதோடு தான் அந்த குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் ஏசுகிசும் ரத்தமும் சகால பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் நீ தொடர்ந்து குற்ற உணர்வோடு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை யார் என்ன பண்ண சொல்லட்டா யார் என்ன பண்ண சொல்லட்டான் ஹலல்லூவ்யா உன்னை முத்தமிட்டு உன்னை அரவணைத்து ஏற்றுக்கொள்கிற ஒரு தகப்பன் உண்டு ஹலல்லூய்யா 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 தோல்வியின் எண்ணம் இருக்க வேண்டாம் கத்தர் உங்களை என் ஜெயப்பாதையிலே நடத்த சித்தமுடையவராயிருக்கிறார் கண்ணை முடிச்ச பிக்கல இந்த நாளில் இந்த நிச்சயத்தோடு நான் ஒவ்வொரு வாழத்தக்கதாய் தாமை கிருபை பாராட்ட ஐயா ஜெயிக்க முடியாததாக கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ஜோம் பண்ணுங்க 不一样。<Okay. S 2> <Okay. S 1> okay.